ஸ்ரீ குருப்பியோ நம பரமகுருப்பியோ நம ஸ்ரீமத் அனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருப்பியோ நம ஹரிஹி ஓம். ஸ்ரீ கோபாலதாசர் தச பரம்பரையிலே சேஷமாக கிரஸ்தானத்திலே இருக்கக்கூடிய கோபாலதாசர் அவருடைய சரித்திரம், மகிமை, அவர் காட்டிய வழி, அதை பற்றியாக சுருக்கமாக இப்போது பார்க்க இருக்கிறோம். ஸ்ரீ கோபாலதாசர் இவருடைய காலம் 1721 1762 வரைக்குமான ஒரு காலம். இவர் சாக்ஷாத் விக்னேஸ்வரன், கணபதி, கணேச அம்ச சம்பூதர். இவருடைய பெயர் பாகன்னா என்பதாகும். பாகன்னதாசர் அப்படின்னும் பாகன்னதாசர் அப்படின்னு பிரசித்தமானவர். இவருடைய தாய் தந்தையர்கள் புராரி ராயர் வெங்கம்மா தம்பதிகளுக்கு முசருகல்லுன்னு சொல்லக்கூடிய ரெய்ச்சூர் மாவட்டத்திலே கர்நாடக மாநிலத்திலே அவதரித்தவர் கோபாலதாசர். அந்த தம்பதிகளுக்கு, முராரி ராயர் வெங்கம்மா தம்பதிகளுக்கு 4 குழந்தைகள் பிறந்திருக்கா. அதிலே பாகண்ணா, தாசப்பா, சீனப்பா, ரங்கையான்னு 4 குழந்தைகள். அதில் பாகண்ணா தான் கோபாலதாசராக முன்னாலே விசேஷமாக கோபால விட்டலா அப்படின்னு விஜயதாசராலே அங்கீதம் பெற்று விசேஷமாக பல கன்னட கிருதிகளை ரச்சனை செய்த மகனியர் ஸ்ரீ கோபாலதாசர். இவருடைய சமகாலம் அப்படின்னு பார்த்தால் விஜயதாசர், ஜெகநாததாசர், விஜயதாசருடைய சிஷ்யர் அந்த காலத்தில் இருந்த மோகனதாசர், கல்லூர் சுப்பன்னதாசர் என்னும் சொல்லக்கூடிய தாசர பரம்பரை ஒரு பக்கம் இருந்தால், வரதேந்திர தீர்த்தர், சத்திய போத தீர்த்தர் போன்ற மகனியர்கள்லாம் இருந்த அந்த உத்தராதி மடத்திலே, ராகவேந்திர மடத்திலே அந்த காலத்திலே அந்த மகனியர்கள் இருந்த ஒரு காலத்திலே இருந்தவர் ஸ்ரீ கோபாலதாசர். வாசுதேவ விட்டலானு அங்கிதத்திலே தாச சாகித்யத்திற்கும் பங்களிப்பு கொடுத்து வியாச தத்வஜ தீர்த்தராக சந்யாசாசிரமம் ஏற்று கிரந்தங்களையும் ரச்சனை செய்த மகனியரான ராகவேந்திர மட பரம்பரையிலே விடி சன்னியாசியாக இருந்த மகனியருக்கு அப்பேற்பட்ட அனுகிரகத்தை கொடுத்தவர் ஸ்ரீ கோபாலதாசர். அவருடைய மகிமை சரித்திரம் அப்படின்னு பார்த்தோம்னால் சொல்லியிருந்தோம், அவருடைய ஊர் மொசருகல்லுன்னு சொல்லி ரெய்ச்சூர் மாவட்டத்திலே கர்நாடகத்திலே அவதரித்தவர். அந்த முராரி ராயர் தம்பதி, வெங்கம்மா தம்பதிகள், அவர்களுக்கு 4 குழந்தைகளில் இவர் ஒருவர். அந்த முராரி ராயர் சிறு வயதிலேயே காலமாயிடுறார். காலமான நேரத்திலே அந்த குடும்பம் ரொம்ப ஏழ்மையிலே இருக்கிற ஒரு பரிதவிப்புக்கு உள்ளாகிற ஒரு காலகட்டம். அப்போ தாயான வெங்கம்மா சங்கபுரான்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்திற்கு போகிறார். அங்கே தமக்கும் தன் குழந்தைகளான 4 குழந்தைகளை வளர்க்கணும், கணவர் இல்லை, இப்பேற்பட்ட சூழ்நிலை, வறுமை வேற, ஏதோ ஒரு உத்தியோகம் வேலையை செய்துதான் இந்த குழந்தைகளை காப்பாற்றணும் அப்படிங்கிற நேரத்தில் அந்த சங்கப்புரா கிராமத்திற்கு வர்றார். ஆனால் அங்கே அவர்களுக்கு சரியான ஒரு ஒத்துழைப்போ ஒரு பாதுகாப்போ அங்கே கிடைக்கல. அப்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊரை சுற்றி இருந்த அந்த ஒரு இடத்திலே ஆஞ்சநேயருடைய தேவாலயம் இருக்கு. அந்த தேவாலயத்திலே தஞ்சம் புகுந்து அங்கேயே வாசம் பண்ணுறார் வெங்கம்மா தன்னுடைய 4 குழந்தைகளோடு. அப்போ சுற்று வட்டாரத்தில் இருந்த கிராமத்திற்கெல்லாம் வேலைக்கு போய் அங்கு கிடைத்த சம்பாத்தியத்தினாலே தன்னுடைய குழந்தைகளை வளர்க்கிறார். ரொம்ப ஏழ்மை, உணர்வுக்கும் கஷ்டம், குழந்தைகளை படிக்க வைக்கிறதுலையும் கஷ்டம், கழியும் கஞ்சியும் தான் ஆகாரமாக இருந்திருக்கு அவங்களுக்கு. அப்போ அந்த ஊரில் இருந்த கர்ணம் அவர் என்ன பண்றாருன்னால், இந்த வெங்கம்மா ஏதோ ஒரு நிலத்தை எடுத்து அதில் விவசாயம் பண்ணி ஒத்தகை எடுத்து பண்ணணும்னு கொடுத்த வந்து வாங்கின போனவருக்கு ஏதோ ஒரு பழி உணர்ச்சி, அந்த கர்ணம் அவர் கொடுத்த வேலையை இவர் பண்ணலைங்கிறதுனாலே ஏதோ ஒரு பழியை தூக்கி போடுறார். அதனாலே இவர்களுக்கு இருந்த ஒரு சம்பாத்தியத்திற்கான ஒரு வழியும் மார்க்கமும் போயிடுறது. அப்போது பாகண்ணா தன்னுடைய தாயானவளுக்கு அப்பேற்பட்ட பழியை போட்ட கர்ணத்தின் மேல் சபம் கொடுக்கிறார். அந்த குளம் அவருக்கு சொந்தமான அந்த குளத்தில் நீர் இல்லாமல் போகட்டும், அவர் அந்த குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கர்மா அவருக்கு இருக்கு, அது ஆகட்டும்னு சொல்லி சின்ன வயசுலேயே இவர் உணர்த்தறார். ஏனால் அவருடைய
ஸ்வரூபம் என்னன்னு இவருக்கு தெரியும். அதே போல இன்றைக்கு வரைக்கும் அந்த குளத்திலே ஜலம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த ஊரிலே இருந்த தன் தாயினுக்கு ஏற்பட்ட அவமானம், தாயிற்கு ஏற்பட்ட அப்பேற்பட்ட தாய்க்கு கஷ்டம் கொடுத்ததை தாழ முடியாதவர் பாக்கண்ணா. கோபாலதாசர் தாயின் மேல் அபரிமிதமான பக்தி பாசம் அன்பை உடையவர். அப்போ அந்த ஊரிலே அந்த கிராமத்து ஆச்சாரியரிடத்திலே ஒரு பாடம் கற்பிக்க வேண்டி நான்கு பேருக்கும் பாடம் ஆகட்டும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் தாயானவள். வறுமை, ஏழ்மை, சாப்பாட்டிற்கும் கஷ்டம், அந்த நேரத்திலே அவருக்கு ஏதோ ஒரு வித்தியை ஆறதற்கான ஒரு பாக்கியமாகிறது. அந்த கிராமத்திலேயே அக்ஷராபியாசம் பண்ணி அந்த கிராமத்திலே இருந்த ஒருவர் இந்த குழந்தைகளுக்கு உபநயனம் பண்ணால் நல்லா இருக்கும், தர்ம உபநயனம் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு தர்மசீலராக இருந்த ஒருவர் வந்து பேசுறார். அப்போ தாயானவளுக்கு சம்மதிக்கிறார். அப்போ பாகன்னாவிற்கு அந்த இடத்துல தர்ம உபநயனம் ஆகிறது, பிரம்மோபதேசம் ஆகிறது. பொதுவாக பிரம்மோபதேசம் தந்தையானவர் தன்னுடைய முகக்கமலத்தினாலே தன்னுடைய குழந்தைக்கு சொல்லக்கூடிய மந்திரம் காயத்ரி மந்திரம் உபதேசம் ஆகணும். இங்கே இவருக்கு தந்தை இல்லை, முரார்ராயர் சின்ன வயசுலேயே காலமாயிடுறார். அப்போ தர்ம உபநயனமாக ஊரிலே இருந்த தர்மசீலர் பண்ணி வைக்கிறார். அதனாலே இவருக்கு தர்ம உபநயனத்தின் மூலமாக பிரம்மோபதேசம் ஆகிறது. ஆனால் அவருடைய ஸ்ரத்தையை பாருங்கோ, அவ்வளவு ஏழ்மை கஷ்டம், தந்தையானவர் எந்த ஒரு தந்தையானவர் இருந்து உபதேசம் பண்ணணுமோ தந்தை இல்லை, யார் மூலமோகோ ஒரு தர்ம உபநயனம் ஆகிறது. ஆனால் ஸ்வரூபம் விக்னேஸ்வர அம்ச சம்பூதர், அவருடைய ஞானம் எப்படி இருக்கணும்? எந்த ஒரு வேதவியாசர் மகாபாரத கிரந்தத்தை ரச்சனை பண்ணணும்னால் அந்த வேதவியாசருடைய கிரந்தத்தை எழுதியவர் விக்னேஸ்வரர். சாட்சாத் பகவானே வேதவியாசர், வேதவியாசரே மகாபாரத கிரந்தத்தை எழுதணும்னால் அந்த கிரந்தத்தை வேதவியாசர் முகக்கமலிருந்து வந்த அந்த சப்தத்தை புராணத்தை அந்த ஒரு வாக்கியங்களை கேட்டு எழுதியவர், தன்னுடைய தந்தத்தை உடைத்து எழுதியவர் விக்னேஸ்வரர்னால் அப்பேற்பட்ட விக்னேஸ்வர அம்பசம் சம்பூதர் ஆகாஷ் அபிமானி தேவதை விக்ன பரிகாரகன் ஸ்ரீ அப்பேற்பட்ட கோபாலதாசர் இங்க பாக்கண்ணாவுக்கு பிரம்மோபதேசம் ஆயிருக்கு. ஆயிருந்த நேரத்திலே அவர் அந்த காயத்ரி மந்திரத்தை விடாமல் ஜபிக்கிறார். திரிகால சந்தியாவந்தனத்தை அனுஷ்டானத்தை பண்றார். வேற ஒன்றும் தெரியாது. எப்பேற்பட்ட ஏழ்மை கஷ்டம், சம்பாத்தியத்திற்கும் வழியில்லை, விசேஷமான பாட்டங்களை படிக்கிறதுக்கும் அவருக்கு போக அங்கு வாய்ப்பு குறைவு. அந்த இடத்திலே திரிகால சந்தியாவந்தனம் காயத்ரி ஜபத்தை உபாசனை பண்றார். ஒரு கோடி ஜபம், ஒரு கோடி ஆவர்த்தி காயத்ரி மந்திரத்தை உபதே ஜபம் பண்ணி 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 சித்தி அடைந்த மகா புருஷர் ஸ்ரீ கோபாலதாசர்னு பார்க்குறோம். பாகன்னா அந்த சின்ன வயசுலேயே அந்த ஒரு ஸ்ரத்தை பக்தியினோடே காயத்ரி ஜபத்தை திரிகால சந்தியாவந்தனத்தை அனுஷ்டானம் பண்ணி காயத்ரி ஜபத்தை ஆவர்த்தி பண்ணி பண்ணி ஒரு கோடி ஜபம் பண்ண மகனீயர் கோபாலதாசர் சின்ன வயசுலே. பாருங்கோ, இந்த ஒரு பிரம்மாஸ்திரத்திற்கான மந்திரம் காயத்ரி மந்திரம்னு கேட்குறோம். பிரம்மாஸ்திரத்தை போல நம்மை ரட்சணை பண்ணக்கூடியது வேத மாதான்னு சொல்றோம். இப்படி தாயானவள் குழந்தையை ரட்சணை பண்றாளோ, தன்னை ஜபிக்கக்கூடிய புருஷர்களை பக்தர்களை வேத மாதாவான காயத்ரி ரட்சணை பண்றாள் அப்படின்னு சொல்றோம். அப்பேற்பட்ட விசேஷமான வேத மாதா, சகல வேதங்களுடைய சாரம் அந்த காயத்ரி மந்திரம். அந்த காயத்ரி மந்திரத்தை விடாமல் ஜபிக்கிறார், உபாசனை பண்றார். ஒரு நாள் தியானத்திலே ஜபம் பண்ணிட்டு இருக்கார். தன்னை மறந்து விசேஷமாக ஸ்ரத்தையினோட தியானம் பண்ணிட்டு இருக்கிற அவருடைய அவருக்கு சுத்தியில நடக்கிற எந்த ஒன்றும் கேட்கல. சமாதி ஸ்தித்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமையிலே அவர் தியானத்தில் இருக்கார். தியானத்தில் இருக்கும் போது ஒரு பாம்பு சர்ப்பம் ஒன்னானது அவருடைய உடலை நன்றாக சுத்திக்கிறது. சுத்திண்டு அவருடைய தலைபாகம், சர்ப்பத்தினுடைய தலைபாகம் அவருடைய தலையின் மேல் இருந்து அவருக்கு தன்னுடைய நாவினால் நக்கி கொடுக்கிறது, ஸ்பர்ஷம் பண்ணி போகிறது. பண்ண நேரத்திலே எல்லோரும் சொல்றார், பாக்கண்ணாவே சர்ப்பம் சுத்தின்றெடுத்துன்னு சொன்ன நேரத்திலே தாயானவள் வெங்கம்மா ஓடி வர்றாள். வந்து விழுந்து பார்த்த நேரத்தை அவளுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை, நிச்சிந்தையாக இருக்கா. பாருங்க, அவ்வளவு ஒரு ஏழ்மை, நான்கு குழந்தைகளை வளர்க்கணும், தந்தை இல்லை, அவள் எந்த ஒரு நிலையிலும் கஷ்டப்பட்டு துக்கப்பட்டவளே இல்லை. ஏனால் அப்பேற்பட்ட வைராக்கியம் பக்தி அந்த தாயானவளுக்கும் இருந்தது. அப்பேற்பட்ட தம்பதிகளுக்கு கோபாலதாசர் விக்னேஸ்வர அம்ச சம்பூத்தர் ஜனிக்கணும்னால் தாய் தந்தையர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருக்கணும்? அவர்கள் தர்மசீலர்களாக இருந்தவர்கள், பக்தர்களாக இருந்தவர்கள்,
தர்ம மார்க்கத்தில் இருந்த தம்பதிகள். அதனாலே வெங்கம்மாவிற்கு அப்பேற்பட்ட நம்பிக்கை. அவள் நம்பிக்கை என்னன்னால், தன் குழந்தையானவன் காயத்ரி ஜபம் பண்றான், அந்த காயத்ரி ஜபம் அவனை ரட்சிக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையினோட எந்த ஒரு சஞ்சலமும் இல்லை. அந்த சர்ப்பமானது இவர்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கிற நேரத்திலேயே டக்குன்னு அந்த இடத்திலிருந்து தன்னுடைய அவர்களுடைய திருஷ்டியிலிருந்து மறையிறது. எல்லோர் கண்ணிலிருந்து வந்த சர்ப்பமானது மறைகிறது. அப்ப எல்லோருக்கும் பரமாச்சரியமாகிறது. இதனால் விசேஷமாக சேஷதேவருடைய அனுகிரகம் இங்கே கோபாலதாசருக்கு ஆயிருக்கணும் அப்படின்னு தெரிகிறது. ஏனால் சேஷதேவர் வக்கபிமானி தேவதை, 1000 தலைகளை உடையவர். அவருடைய அனுகிரகத்தினாலே வேத சாஸ்திர சப்தங்கள் நமக்கு வரணும்னால் சேஷதேவருடைய அனுகிரகம் வேணும். அங்கே தேவ சக்தியினாலே ஒரு நாள் அவருடைய நாவினே பீஜாட்சர மந்திரம் எழுதி வைத்ததை உணர்றார். அவர் எழுதி வைத்தது உணரும் போது, அதை உணர்ந்த சமயத்திலிருந்து அந்த ஒரு க்ஷணத்திலிருந்து அவருக்கு விசேஷமான ஞானம், கிருதிகளை எழுதக்கூடிய ஒரு தன்மை. இன்னும் சொல்ல போனால் எதிரிலே இருக்கக்கூடியவர்களுடைய நிகழ்காலம், எதிர்காலம், முன்னால் இருந்த காலம், அவருடைய வரலாறு ஹிஸ்டரி பூரம் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் அவருக்கு. அதுவும் எந்த அளவுக்குனால், அவரை பற்றி 3 ஜென்மங்கள், அவருடைய பிற்காலத்தை 3 ஜென்மங்கள் வரை அறிந்து கூறக்கூடிய ஒரு பாக்கியம் கோபாலதாசருக்கு இருந்ததுங்கிறார். அப்பேற்பட்ட அபரோக்ஷியாக இருக்கிறார். ஞானமானது அவருக்கு சிந்திக்கிறது. அப்போ அவரை பார்க்க எத்தனையோ ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிக்கிறார். ஒவ்வொருவரையும் அவர்களுடைய முகத்தை பார்த்த நேரத்திலேயே அவர்களுடைய 3 ஜென்மங்கள் பின்னால் என்ன நடந்துட்டு இருக்கிறது, என்ன பின்னால் நடக்க போறது, என்ன அப்படிங்கிறத எல்லோருக்கும் சொல்ல ஆரம்பிக்கிறார். அவரை பார்த்து ஜனங்கள் கூட்டமாக கூட்டமாக வர ஆரம்பிச்சிடறார். பாருங்கோ, சாப்பிட்றதுக்கே கஷ்டம். இதே வெங்கம்மா சங்கப்புறா கிராமத்திற்கு போனால் அவர்களை ரட்சிக்கக்கூடியவர்கள் இல்லை. அந்த நேரத்திலே அவர் பண்ண அந்த காயத்ரி ஜபத்தினுடைய பலன், அதனுடைய சித்தி, இவர்களை எப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்திற்கு போகிறதுனால் ஒருத்தரை பார்த்த நேரத்திலே அப்பேற்பட்ட ஞானம், அவர்களுடைய பூர்வ ஜென்மங்களை பற்றி சொல்லக்கூடிய வகையிலே அவருக்கு ஞானம் ஆகிறது. அந்த நேரத்தில் ஒரு ஜனங்கள் எல்லாம் அவரை கூட்டம் கூடமாக கூடுறது. அப்போ ஆதோனி பிராந்தியத்திற்கு வர்றாள் பாகண்ணா. அந்த நேரத்தில் அவருக்கு அங்கே விஜயதாசருடைய பரிச்சயம் ஆகிறது. விஜயதாசர் இவரை வந்து பார்க்கிறார். அந்த கூட்டத்தினுடைய அவரும் ஒருவராக வந்து நிற்கிறார். பார்த்தால் இவர் 3 ஜென்மங்கள் சொன்னால், அவர் 6 ஜென்மங்கள் என்ன 12 ஜென்மங்கள் வரைக்கும் முன்னால் சொல்லக்கூடியவராக இருக்கார் விஜயதாசர். அவரை பார்த்த நேரத்தில் தனக்கு சரியான குரு, நியத்த குரு இவர் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு விஜயதாசர் இடத்துல சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி சிஷ்யராக ஏற்றுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். விஜயதாசரும் இங்கே வந்ததற்கான காரணம் அதுதான். பிருகு மகரிஷியருடைய அம்ச சம்பூதர் அவதாரம் விஜயதாசர். இந்த விஜயதாசர் இங்கே கோபாலதாசரை அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு, பாகண்ணாவை அனுகிரகம் பண்ணணும்னு வர்றார். அப்போ அவருக்கு அங்கீதத்தை கொடுக்கிறார். பகவான் பிரேரணை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி இங்கே ஆதோனி பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மலை மேலே இருக்கக்கூடிய மங்கராயர் தேவஸ்தானம், ஆஞ்சநேயர் முக்கியப்பிராணர் மங்கராயர்னு சொல்லக்கூடிய நாமத்திலே விளங்குகிற க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்திலே மங்கராயர் தேவஸ்தானத்திலே இவருக்கு கோபால விட்டலா அப்படின்னு அங்கிதத்தை கொடுத்து கோபாலதாசர் அப்படின்னு அவரை தாசராக உருவாக்கிறார் விஜயதாசர். விஜயதாசருடைய குருவினுடைய அனுகிரகத்தினாலே முதலே அவருக்கு காயத்ரி ஜபம் பண்ண, அந்த கோட்டி ஜபங்கள் பண்ண அந்த சித்தி அவருக்கு இருந்தது. இப்போ குருவினுடைய அனுகிரகம் ஆயிருக்கு, அங்கீதமும் கிடைத்தா எடுத்து. அப்போ விசேஷமாக இத்தனையோ கிருதிகளை கோபால விட்டலா முதிரையிலே ரச்சனை பண்றார் கோபாலதாசர். க்ஷேத்திரங்கள் எல்லாம் யாத்திரை பண்றார். ராமேஸ்வரத்திலிருந்து பரத பூமியிலே, பரத வருஷத்திலே ராமேஸ்வரத்திலிருந்து பதிரி வரை எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் யாத்திரை மார்க்கத்திலே போயிட்டு இருக்கார் கோபாலதாசர். அதுவும் விசேஷமாக சொல்லணும்னால் திருப்பதி க்ஷேத்திரத்திற்கு பிரதி வருஷமும், அதுவும் பிரம்மோற்சவத்திற்கு பிரதி வருஷமும் விடாமல் போனவர் திருப்பதிக்கு. இப்படி விஜயதாசர் திருப்பதிக்கு போனதற்கு கணக்கே இல்லையோ, அவருடைய சிஷ்யனான கோபாலதாசருக்கு சீனிவாசனுடைய பரிபூர்ண அனுகிரக கடாட்சத்திற்கு பாத்திரரானவர் கோபாலதாசர். பிரதி வருஷமும் பிரம்மோற்சவத்துக்கு போயிட்டு இருந்தார் கோபாலதாசர். அப்படி இருக்கும்போது மான்வி க்ஷேத்திரத்திற்கு வர்றார். அந்த மான்வி ஊரில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத பண்டிதர் நியாயசுதா பண்டிதர் ஸ்ரீனிவாசாச்சாரியர். அந்த ஸ்ரீனிவாசாச்சாரியர் சமஸ்கிருத பாண்டித்யம் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கார். அவர் எந்த அளவு சமஸ்கிருதத்தின் மேல் அவருக்கு ஒரு பற்று இருந்ததுன்னால், அவருடைய மாதிருபாஷையான கன்னடமே இருந்தாலும் கூட
தினப்படியாக ஸ்நானம் முடித்து பூஜை முடித்து தீர்த்த பிரசாதம் எடுத்துக்கிற வரைக்கும் அந்த கன்னடத்துல பேசமன்றா கேட்கவும் மாட்டார். அந்த கன்னட பாஷையை கேட்டுட்டா கூட அது அவருக்கு மீண்டும் ஒரு ஸ்நானம் பண்ணக்கூடிய ஒரு வழக்கத்தை வச்சிருந்தார் சீனிவாச ஆச்சாரியார். அப்படி இருந்தவருக்கு கன்னட கிருதிகள் ரச்சனை பண்றவர் மேலே ஒரு அலட்சியம் இருந்தது. பிராரப்த வசாத் அவர் சாமானியர் இல்லை, சீனிவாசாச்சாரியார் சாமானியர் இல்லை. அவரே முன்னாலே ஜெகநாத தாசராக வர்றாங்கிறத பார்க்க போகிறோம். அப்பேற்பட்ட சீனிவாசாச்சாரியார் பிரகலாதனுடைய தம்பியான சகலாதனே மீண்டும் சீனிவாசாச்சாரியாராக இங்கே ஜெகநாத தாசராக அவதாரம் பண்ணியிருக்கார். அப்போ அந்த சீனிவாசாச்சாரியரை தான் போகக்கூடிய இடங்களில் எல்லாம் பஜனை பண்ணி குஞ்சவர்த்தி எடுத்து தீர்த்த பிரசாதம் பண்ணி அன்னதானம் பண்ணிட்டு இருந்தார் விஜயதாசர். விஜயதாசரோட கோபாலதாசரும் போயின்னு இருப்பார். அப்படி போயின்னு இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் விஜயதாசர் இங்கே ஜெகநாதாசரை சீனிவாசாச்சாரியரை தீர்த்த பிரசாதத்திற்கு அழைக்கிறார். சமாராதனை கிடைக்கும் போது சீனிவாசாச்சாரியார் ஒத்துக்கிறார். ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு அலட்சியம் இருந்த நேரத்திலே, எல்லோரும் காத்து கொண்டிருந்த நேரத்திலே விஜயதாசர் சீனிவாசாச்சாரி இன்னும் வரலையேன்னு சொல்லி தன்னுடைய சிஷ்யரை அனுப்புறார். அப்போ சீனிவாசாச்சாரியார் தனக்கு காலமானால் காலதாமதமானால் வயிற்று வலி ஏற்படும்னு தீர்த்த பிரசாதம் எடுத்துட்டு ஆயிடுத்துன்னு சொல்றார். விஜயதாசருக்கு வந்த நேரத்து செய்தி வந்த நேரத்தில் ரொம்ப விசாரப்படுறார். ஆஹா, இப்பேற்பட்ட பண்டிதர் அவரை விட்டுட்டு இன்னைக்கு இங்கே அன்னதானம் பண்ற மாதிரி ஆயிடுத்தே, இப்ப முன்னாலே சொல்லியிருந்தால் இன்னும் கூட சீக்கிரமாக பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லி அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி விடுறார். ஆனால் இந்த ஒரு கட்டத்தை அந்த இடத்துல இல்லாவிட்டாலும் கோபாலதாசர் வெளியூரில் இருந்தாலும் அப்ரோக்ஷியான அவர் உணர்றார். உணர்ந்த நேரத்தில் தன்னுடைய குருவிற்கு அவமானமாயிடுத்துங்கிறத தெரிஞ்சுக்கிறார். அது அப்படி ஆகட்டும்னு நினச்சிக்கிறார். நினச்ச நேரத்தில் அந்த க்ஷணம் சீனிவாசாச்சாரியாருக்கு வயிற்று வலியானது பிராரம்பமாகிறது. இந்த ஒரு வயிற்று வலியினாலே வர முடியலைன்னு சொன்னாலும் உண்மையாகவே வயிற்று வலி வந்துடுத்து. என்ன பண்ணாலும் ஆகாரத்தை எடுத்துக்க முடியலை, பாட்ட பிரவச்சனங்களை சரியாக பண்ண முடியலை. அப்போ சீனிவாசாச்சாரியார் திருப்பதி க்ஷேத்திரத்திற்கு போய் சேவை பண்ணுறார். சோழிங்கர்னு சொல்லக்கூடிய கட்டிகாச்சலத்திலே போய் சேவை பண்ணுறார். அப்பவும் அவருக்கு நோய் சரியாகலை. மந்திராலயத்திலே வந்து ராகவேந்திரரை குறித்து சேவை பண்ணுறார். அப்பவும் அவருக்கு சரியாகாமல் போன நேரத்திலே துங்கபத்ராவிலே தன்னுடைய பிராணனை தியாகம் பண்ணணும்னு சொல்லி, தேகத்தை விடணும்னு சொல்லி, ஆத்மஹத்தியை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி குதிக்க துணியறார். அப்போ அவருக்கு அங்கே ராகவேந்திரரே அவருக்கு குரல் கொடுத்து அனுகிரகம் பண்ணுறார். இது பகவத் பக்தர்களுக்கு அவமதானம் பண்ணதனாலே பண்ண வந்த ஒரு சிக்ஷைக்கான ஒரு வியாதி. அதனால விஜயதாசரிடத்திலே போய் நமஸ்காரம் பண்ணி அதை க்ஷமிக்கணும் கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி ராகவேந்திரர் அனுகிரகம் பண்ணது ஆரத்த நேரத்திலே இங்கே விஜயதாசரிடம் வந்து பிரார்த்தனை பண்ணுறார். அப்போ விஜயதாசர் அவருக்கு அவருடைய ஸ்வரூபத்தை அறிந்துட்டு கோபாலதாசரிடத்தில் அனுப்பி வைக்கிறார். இப்போ கோபாலதாசர் வெகு தூரத்தில் இருக்கார். அப்போ வெகு தூரத்தில் இருந்த உத்தனூர்னு அவருடைய ஊர், பல வருஷ காலம் உத்தனூரிலே இருந்தவர், அவருடைய கிரகமும் அங்கே இருந்தது. இப்போ உத்தனூரிலே வந்து கோபாலதாசரை வந்து பார்த்த நேரத்தில் சீனிவாசாச்சாரியார் உடல் ரொம்ப நோயினாலே இஷ்டப்பட்டு இத்தனை நாள் ஆகாரம் இல்லை, பல இடங்களில் சேவை பண்ணி உடலும் நலிந்து போயிருந்தார். அந்த நேரத்திலே எல்லா வியாதிகளையும் பவரோக வைத்தியனான தன்வந்திரி ரூப பரமாத்மாவை பிரார்த்தனை பண்ணுறார். இப்போ தன்வந்திரி பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு சோழ ரொட்டியை எடுத்து அபிமந்திரம் பண்ணி அந்த நேரத்தில் ஒரு கிருதியை ரச்சனை பண்றார். என்ன பின்னப்ப கேடோ தன்வந்தரி தயமாடோ சன்னவ இவ கேவல, என்ன பின்னப்ப கேடோ தன்வந்தரி தயமாடோ சன்னவ இவ கேவலா அப்படின்னு சொல்லி அந்த நேரத்திலே ஒரு கிருதி ரச்சனை பண்றார். ஜெகன் கோபாலதாசர் தன்வந்திரி ரூபி பரமாத்மாவை பிரார்த்தனை பண்ணி அந்த நேரத்தில் அந்த ஒரு சோழரட்டி அபிமந்திரம் பண்ணி கொடுத்த நேரத்தில் அத்தனை நாட்கள் வயிற்று வரியாலே கஷ்டப்பட்டிருந்த சீனிவாச ஆச்சாரியாருக்கு அந்த க்ஷணம் பகவத் அனுகிரகத்தினாலே, குருவினுடைய அனுகிரகத்தினாலே அந்த குருவினுடைய மகக்கமலத்திலிருந்து ரச்சனை செய்த அந்த கிருதி, அதன் மூலமாக பாரதியரனும் முக்கிய பிராணாந்தனக தன்வந்திரி ரூப பரமாத்மா அவருக்கு தீராத அந்த வயிற்று வலி சொல்லக்கூடிய ரோகத்தை பரிகாரம் பண்ணி அந்த க்ஷணம் அவருக்கு குணமாகிறது. பாருங்கோ, இப்பேற்பட்ட அனுகிரகம் குருவினுடைய அனுகிரகத்தினாலே அப்பேற்பட்ட வியாதி பரிகாரமாகிறது சீனிவாச ஆச்சாரியாருக்குன்னு பார்க்கிறோம். அதனாலே கோபாலதாசர் அவருடைய மகிமை எப்பேற்பட்டதுன்னார். அவர் தன்வந்திரி பரமாத்மாவை பிரார்த்தனை பண்ணால்
அவருடைய கருணியத்திற்கு கருணைக்கு பாத்திரமானவர்களுக்கு எப்பேற்பட்ட வியாதிகளையும் பரிகாரம் செய்து வைக்கக்கூடியவர் கணேச அம்ச சம்பூதரான அவர். அவருடைய கருணைக்கு பாத்திரரானால், அவருடைய நாமத்தை ஸ்மரணை பண்ணால், அவருடைய சரித்திரத்தை சிரவணம் பண்ணால், அவருடைய கீர்த்தனைகளை பாராயணம் பண்ணால், எல்லா விதமான வியாதிகளையும் பரிகாரம் பண்ணி வைக்கக்கூடியவர் பகவத் அனுகிரகத்தினாலே, அருவாயு குருகனுடைய அனுகிரகத்தினாலே கோபாலதாசர் பண்ணக்கூடியவர்னு இந்த கட்டத்தில் நமக்கு தெரிகிறது. அப்போ ஸ்ரீனிவாச ஆச்சாரியாரோட அழைத்திண்டு திருப்பதி க்ஷேத்திரத்திற்கு போகிறார். அந்த திருப்பதி க்ஷேத்திரத்திற்கு போன நேரத்திலே அங்கே அத்தனை நாட்கள் முதலிலேயே அவருக்கு அங்கே வயிற்றுவலியால் கஷ்டப்பட்டுன்றிருந்தவர் ஆகாரம் சரியா இறங்கலை. அந்த நேரத்தில் ரொம்ப பசியாகவும் ஆகிறது. பகவான் ஸ்ரீனிவாசனுடைய பிரசாதம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி கோபாலதாசர் ஸ்ரீனிவாச ஆச்சாரியரை படுக்க வச்சுட்டு போகிறார். போன சிறிது நேரத்திலேயே வர்றார் திரும்பி வந்து பகவானுடைய பிரசாதத்தை கோபாலதாசர் வந்து கொடுக்கிறார். அதை சாப்பிட்ட நேரத்திலேயே அது அமிர்தத்தை போல இருக்கு. மூச்சு சுகம் ஆனந்தம் அவருக்கு கிடைக்கிறது. ஸ்ரீனிவாச ஆச்சாரியருக்கு பேர்பட்ட ஒரு பிரசாதத்தை, ஒரு ஆகாரத்தை நான் சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆனந்தப்படுறார். அப்போ சிறிது நேரத்திலேயே அங்கிருந்து கோபாலதாசர் கிளம்புறார். வந்தவர் மறைஞ்சார். திருப்பி கோபாலதாசர் பிரசாதத்தினோட இங்கு வர்றார். வந்த நேரத்திலே, தாங்கள் இப்போதானே வந்தேள், எத்தனையும் கொடுத்தேளே, வயிறு நிறைய சாப்பிட்டேனே, இப்பேற்பட்ட ருச்சி இது, ஆத்ம சுகத்தை கொடுக்கக்கூடியது, மோட்ச அனுபவம், ஆனந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டேனே, நீங்கள் தானே கொடுத்தேள் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ கோபாலதாசர் ஆச்சரியமாகிறது. அப்போ போன நான் இப்போதானே திரும்பி வர்றேன் அப்படின்னு சொல்றார். அப்போ அவரே தியானத்தில் அமைந்தபோது அவருக்கு சூச்சனை ஆகிறது, வந்தவன் வேற யாரும் இல்லை, ஸ்ரீனிவாசனே கோபாலதாசர் ரூபத்திலே வந்து பிரசாதத்தை கொடுத்திருக்கார் அப்படின்னு. பாருங்க, இப்பேற்பட்ட அனுகிரகம் ஸ்ரீனிவாச ஆச்சாரியருக்கு ஆயிருக்கு. அதுவும் கோபாலதாசர் ரூபத்திலே பகவான் வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கான். அந்த நேரத்திலே பாருங்க, ஸ்ரீனிவாசாச்சாரியர் திருப்பதி வெங்கடேசனை குறித்து சேவை பண்றார், சூழிங்கர் நரசிம்மரை குறித்து சேவை பண்றார். ஆனால் அப்போ வெட்டுவலி அவருக்கு தீரலை. ஆனால் பகவான் இப்போது அவருக்கு எல்லா வியாதிகளையும் பரிகாரம் பண்ணி அதே ஸ்ரீனிவாசனே இப்போது கோபாலதாச ரூபத்தில் வந்து பிரசாதத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணியிருக்கான். அப்போ என்ன நடந்ததுன்னால், முகுந்த பக்தியை குரு பக்தி ஜாயேன், பகவான் நேரடியாக அனுகிரகம் பண்றது கிடையாது, குருவினுடைய அனுகிரகம் மூலம்தான் பகவான் அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலே கோபாலதாசர் ஸ்ரீனிவாசனுக்கு செய்த சேவை, திருப்பதி க்ஷேத்திரத்திலே சோழிங்கரளி நரசிம்மனுக்கு செய்த சேவை, அது அதனுடைய பலன் முன்னால் ராகவேந்திரருக்கு மந்திராலயத்திலே சேவை செய்து குருவனுடைய அனுகிரகம், பின்னால் விஜயதாசருடைய அனுகிரகம், இப்போது கோபாலதாசருடைய அனுகிரகத்திற்கு பாத்திரதனானதனாலே, குருவினுடைய அனுகிரகத்திற்கு விசேஷமான பாத்திரரானதனாலே இப்போது அதே ஸ்ரீனிவாசனே திருப்பதி க்ஷேத்திரத்திலே கோபாலதாச ரூபத்திலே வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கார் ஸ்ரீனிவாச ஆச்சாரியாருக்குன்னு பார்க்குறோம். அப்போ கோபாலதாசருடைய அனுகிரகத்திற்கு பாத்திரரானால் பகவான் அனுகிரகத்திற்கு பாத்திரராவோம் அப்படிங்கிறதை காட்டக்கூடிய ஒரு சம்பவம் இது அப்படின்னு பார்க்குறோம். அதே நேரத்திலே ஸ்ரீனிவாசாச்சாரியாருக்கு உடல் நெளிந்து மலிந்து நெளிந்து போன நேரத்தில் அவருக்கு ஆயுசு முடியக்கோர கட்டம் வந்திருக்கு. அதை சூச்சனையினாலே விஜயதாசர் அங்கிருந்து தெரியப்படுத்துறார். பாருங்க, பக்கத்தில் இருந்தவர்கள் கடையில் பார்த்தது கிடையாது, ஆனால் அவர்களுடைய அனுகிரகம், அப்ரோக்ஷ ஞானம், இப்பேற்பட்ட ஞானம்ங்கிறது பார்க்குறோம். விஜயதாசர் அங்கிருந்து சூச்சனை தர்றார், கோபாலதாசரே தாங்கள் அவதாரம் செய்த காரியம் இப்போ பூர்த்தி ஆயிருக்கு, உங்களுடைய சாதனை பூர்த்தி ஆகியிருக்கு, விக்னேஸ்வர அம்சசம்போதரான தாங்கள் இத்தனை நாட்கள் எழுதிய கிருதிகள், பகவத் சேவை ஆராதனை இன்றைக்கு அந்த சாதனை பூர்த்தி ஆகக்கூடிய கட்டம், அதனாலே தாங்கள் இப்போது ஸ்ரீனிவாசாச்சாரியார் மூலமாக இன்னும் இந்த ஒரு தாச பரம்பரையை வளர்க்கணும், அந்த தாச பரம்பரையிலே விசேஷமான கிரந்தங்களை அவர் ரச்சனை செய்யக்கூடிய பாக்கியம் அவருக்கு உண்டு, அதனாலே அவருக்கு உங்களுடைய ஆயுளிலே 40 வருஷத்தை தானமாக தரணும் அப்படின்னு விஜயதாசர் சொல்றார். அப்ரோக்ஷ ஞானியான விஜயதாசர் இவருக்கு சூச்சனையிலே உணர்த்தறார். அதை உணர்ந்த குருவினுடைய ஆக்ஞை அப்படின்னு கேட்டு அந்த க்ஷணம் பதில் கிடையாது, வேறு ஒரு சிந்தனை கிடையாது, தக்ஷணம் தன்னுடைய 40 வருஷ ஆயுசை தானமாக ஸ்ரீனிவாசாச்சாரியாருக்கு கொடுக்கிறார் கோபாலதாசர். எப்பேற்பட்ட தியாகம், எப்பேற்பட்ட தியாகம், தன்னுடைய சிஷ்யன் மேல் கட்டக்கூடிய கருணை பாருங்கோ, எப்பேற்பட்ட தியாகம் கோபாலதாசருடையது. கோபாலதாசரை ஸ்மரணை செய்தால் அவருடைய பக்தர்களுக்கு, அவருடைய சிஷ்யர்களுக்கும் கருணை கூர்ந்து தன்னுடைய ஆயுசையும் தானமாக கொடுத்து ரச்சனை பண்ணக்கூடியவர் கோபாலதாசர். தன்னுடைய எப்பேற்பட்ட ரோகத்தையும்
சரிசெய்து ரச்சனை பண்ணக்கூடியவர் கோபாலதாசர், பகவானை தரிசனம் காண்பித்து ரச்சனை பண்ணக்கூடியவர், உத்தாரம் பண்ணக்கூடியவர் கோபாலதாசர்னு அவருடைய சரித்திரத்திலே ஒவ்வொரு கட்டத்திலையும் நாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த க்ஷணம் தன்னுடைய 40 வயசு ஆயுசை தானமாக கொடுக்கிறார் கோபாலதாசர் ஸ்ரீனிவாசாச்சாரியாருக்கு. அப்போ தாச தீட்சையினுடைய மகிமையை உணர்ந்த ஸ்ரீனிவாசாச்சாரியார் தனக்கு தீட்சை வேணும், அங்கிதம் வேணுங்கிற நேரத்திலே அவருடைய சுரூபத்தை அறிந்து, அவருடைய கட்சத்தை அணிந்து, பகவானே உங்களுக்கு தீட்சை அளிப்பான்னு சொல்லி பண்டரிபுரத்திற்கு அனுப்பி வைக்கிறார். அந்த பண்டரிபுரத்திலே ஸ்ரீனிவாசாச்சாரியார் அந்த சந்திரபாகா நதியிலே ஸ்நானம் செய்யும் போது அவருக்கு தலையிலே ஒரு கல்லு தட்டுறது. அந்த கல்லிலே ஜெகந்நாத விட்டலா அப்படின்னு ஒரு முதிரை எழுக்கு, அந்த நாமத்தையே முதிரையாக ஏத்துண்டு அன்றையிலிருந்து ஜெகந்நாத விட்டலா முதிரையிலே அங்கிதத்திலே எத்தனையோ கிருத்திகளை ரச்சனை பண்றார், ஜெகந்நாத தாசராக ஆகிறார். பாருங்க, கோபாலதாசருடைய அப்பேற்பட்ட கருணைக்கு பாத்திரானவர். முன்னால் அவருடைய ஆயுசு 40 வருஷம் ஆயுளை தாயனமாக பெற்றதுனாலே ஒரு க்ஷணத்தையும் வீணாக்க கூடாதுன்னு சொல்லி ஜெகந்நாத விட்டலா முதிரையிலே எத்தனையோ கிருத்திகளை ரச்சனை செய்து மேற்கிருத்தியான கன்னட நியாயசுதான் சொல்லக்கூடிய ஹரிகதாமிரத சாரத்தை கொடுக்கிறார். அவருடைய வயதோதிக காலத்திலே ஜெகந்நாத தாசர் கண் இறப்பைகள், அதாவது இமைகள் முடிய போது அவருடைய பேர குழந்தைகள் கூட அவருடைய கண்ணுடைய இமையை திறந்து வச்சிருந்து அந்த கிரந்தத்தை எழுதி பூர்த்தி பண்றாருன்னு சொல்லி அவர் சரித்திரத்துல கேட்கிறோம். அப்பேற்பட்ட ஸ்ரத்தை, அப்பேற்பட்ட கிரந்தத்தை வழி வரவைக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை ஜெகநாத தாசருக்கு அருளியவர் ஸ்ரீ கோபாலதாசர். அவருடைய ஆயுசை கொடுத்து, அவருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து, அப்பேற்பட்ட மார்க்கத்தை கொடுத்து அனுகிரகம் செய்தவர் கோபாலதாசர்னு சொல்லி கேட்கிறோம். அதனாலே கோபாலதாசருடைய அனுகிரகத்திற்கு பார்த்தரானால் ஏதோ ஒரு வியாதி பரிகாரம் ஆரோக்கியம் இல்லை, ஏதோ ஒரு ஆயுசு இல்லை, தீர்காயுசு தீர்க்க ஆரோக்கியம் இரண்டும் சேர்ந்து கிடைத்தால் கூட அந்த ஆரோக்கியத்தினுடைய கூடிய ஆயுசை பகவத் பரமாக ஞான காரியத்திற்கு நாம் செலவழிக்கக்கூடிய வகையிலே அந்த புத்தியையும் பிரேரணை பண்றவர், அனுகிரகம் பண்றவர் கோபாலதாசர்னு இந்த சரித்திரத்திலே நாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்பேற்பட்ட கோபாலதாசர் இன்னும் சொல்ல போனால் அவர் யாத்திரையிலே சொல்லும் பாரத வருஷம் பரதக்கண்டம் பூர்த்தியாக இங்கே ராமேஸ்வரத்திலிருந்து பதிரி வரை யாத்திரை செய்த மகனியர் கோபாலதாசர். ஆனால் அவர் பண்டரிபுரம் மாத்திரம் போகலையாம். அப்போ பகவான் ஒரு தடவை இவர் துளசி எடுத்து வர ஒரு கானகத்திற்கு போகிறார். கானகத்திற்கு போன நேரத்திலே அந்த ஒரு குதிரை ஓட்டுபவனாக பகவானே ஸ்வரூப் எடுத்துன்னு வர்றார், ரூபத்தை எடுத்துட்டு வந்து இவரை துரத்துறார். சுத்தின்ற வர நேரத்திலே இவருக்கு இன்னுமே புரியலை. ஒரு நேரத்திலே மிகவும் சோர்ந்து போன நேரத்திலே அவர் சூச்சனை உறுத்தராராம், நீ இங்கு மட்டும் வரலையேன்னு சொல்லி மராட்டியிலே பேசுறான் அந்த குதிரை ஒட்டுபவன். அப்போது சொல்லி அந்த நேரத்திலே டக்குன்னு அந்த இடத்துல இருந்து மறையறார். மறைஞ்ச நேரத்திலே அவருக்கு அப்போது சூச்சனை ஆகிறது, ஓ வந்தது பகவான் தான், பண்டரிபுரத்திற்கு தான் வரலைங்கிற சூச்சனை பண்றான், நீ இன்னும் அங்க வரலையேன்னு சொல்லி சொல்லிட்டு போகிறான். பகவானே நேரடியாக வந்து தன்னுடைய க்ஷேத்திரத்திற்கு அழைச்சிருக்கானால் கோபாலதாசருடைய மகிமை எப்பேற்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். பகவானே வந்து தன்னுடைய க்ஷேத்திரத்திற்கு வந்து தரிசனத்தை வாங்கிக்கணும்னு அனுகிரகம் பண்றான். அதனாலே பண்டரிபுரத்திற்கு போகிறார், உடுப்பி யாத்திரை பண்றார். அப்பேற்பட்ட கோபாலதாசர் அவருடைய பரம்பரை இன்னும் சொல்லணும், அவையினால் சமகாலத்தவர்னு சொன்னோம். ஏனால் வரதேந்திர தீர்த்தர் காலத்தில் இருந்தவர், சத்தியபோத தீர்த்தர் உத்தராதி மடத்துல சத்தியபோத தீர்த்தர் காலத்தில் இருந்தவர். இன்னும் சொல்ல போனால் ஒரு தடவை வியாச தத்வஜ்ய தீர்த்தர்னு சொல்லக்கூடிய வாசுதேவ விட்டலா, வாசுதேவ விட்டலா முதிரையிலே தாசராகவும் கிருதிகளை ரச்சனை பண்ணி, வியாச தத்வக்கிய தீர்த்தராக சன்னியாசாசிரமம் எத்தின்று பிடி சன்னியாசியாக உணர்ந்து எத்தனையோ கிரந்தங்களை ரச்சனை செய்த மகனியர் அவருடைய தந்தை பூர்வாசிரமத்திலே சின்ன குழந்தையாக இருக்கும்போது வியாச தத்வத்துடைய பூர்வாசிரம தந்தை வந்து கோபாலதாசர்கிட்ட கேட்டாராம். ஏனால் கோபாலதாசர் ஊருக்கே அங்கே அவருடைய சொல்லியிருந்தோம், எத்தனையோ பேருக்கு நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தார். அப்போ அந்த பிரசன்னமாக சொல்லிட்டு, அப்போ அந்த நேரத்திலே இவர் வந்து கேட்கிறார், என்னுடைய குழந்தை ரொம்ப அறிவிலியாக இருக்கான், புத்தி அவ்வளவு இல்லை, ஊர் ஆட்டம் அடின் இருக்கான், ஞானம் வித்தியை சரியாக வர்றதில்லை, என்ன பண்ணணும் அப்படின்னு நேரத்திலே கோபாலதாசர் சொன்னாராம், இவன் எத்தனையோ பெரிய பெரிய கிரந்தங்களை ரசனை பண்ண போகிறான். தந்தையானவருக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆனால் அந்த ஆச்சரியத்தை சத்தியமாக பண்ணி கொடுத்தவர் கோபாலதாசர் பிற்காலத்தில் அவரே வாசுதேவ விட்டலா முத்திரையிலே எத்தனையோ கிருத்திகளை ரச்சனை பண்ணி கிரந்தங்களை கொடுத்து வியாச தத்வக்கிய தீர்த்தராக சன்னியாசாசிரமம் ஏத்துண்டு அவர் விடி சன்னியாசியாக ராகவேந்திர தீர்த்தர மட பரம்பரையிலே விடி சன்னியாசியாக இருந்து
பீட்டத்தை ஏற்றுக்காமல் கிரந்தங்களை ரச்சனை செய்வதிலே தன்னுடைய காலத்தை கழித்த மகனியர், அப்பேற்பட்ட மகனியரை முன்னாலேயே சூச்சனை கொடுத்து உணர்த்தி அனுகிரகம் பண்ணவர் கோபாலதாசர். கோபாலதாசருடைய அனுகிரகத்திற்கு பாத்திரரானவர் வாசுதேவா விட்டலதாசர்னு சொல்லக்கூடிய வியாச தத்துவஜ்ஞ தீர்த்தராவார்னு பார்க்குறோம். எத்தனையோ பேருக்கு அப்பேற்பட்ட மகிமைகளை உணர்த்தி வழி மார்க்கத்தை காட்டியவர் கோபாலதாசர். இன்னும் சொல்ல போனால் கோபாலதாசர் உடன் பிறந்தவர்கள் சொன்னோம், தாசப்பான்னு சொல்லவர் அவர் குரு கோபாலதாசர்னு சொல்லி அவரும் ஒரு தாசர் தீட்சை வாங்கிண்டு சேவையை பண்றார். சீனப்பதாசர் அவரும் தாச தீட்சை வாங்கிண்டு சேவை பண்றார். ஆக அவருடைய தமையனார்கள் கூட, அதாவது அவருடைய சகோதரர்களும் கூட அப்பேற்பட்ட தாச தீட்சை வாங்கிட்டு தாச மார்க்கத்திலே அப்பேற்பட்ட கிருதிகளை ரச்சனை செய்தவர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். ஆக கோபாலதாசர் இன்னும் சொல்ல போனால் மந்திராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திர மேல் அபரிமிதமான பக்தி. அதனாலே ரதவனேரித அப்படின்னு சொல்லி மந்திராலய மகான் ராகவேந்திரரை பற்றி எத்தனையோ கிருதிகளை ரசனை செய்த மகனியர் கோபாலதாசர், ராகவேந்தருடைய அனுகிரகத்திற்கு பரிபூர்ணமாக அனுகிரகத்திற்கு பாத்திரானவர் கோபாலதாசர். அவர் புஷ்ய மாச கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி அவருடைய 1762 வருஷம் புஷ்டிய புஷ்ய மாச கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி அன்றைய தினம் விசேஷமாக பஞ்சாமிரத அபிஷேகம், பகவானை சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து ஆராதனை பண்ண நேரத்தில் அவருக்கு சூச்சனை ஆகிறது. அவருடைய கிரகத்திலேயே தியானத்திலே உட்கார்ந்து தன்னுடைய தேகத்தை தியாகம் பண்ணி கிளம்பரார் தன்னுடைய அவதாரத்தை பூர்த்தி பண்ணி கொண்டு அப்பேற்பட்ட கோபாலதாசர் சொல்லியிருந்தோம், மேனால் அவருடைய ஆயுசு 40 வருஷம் ஆயுசை ஜெகநாதாசருக்கு கொடுத்துட்டார். அதனாலே அவருடைய ஆயுசை கொடுத்த நேரத்திலேயே இவர் தன்னுடைய தேகத்தை தியாகம் பண்ணக்கூடிய கட்டம் வந்த நேரத்திலே பகவானுக்கு விசேஷமாக பஞ்சாமிரத அபிஷேக ஆராதனைகள் பண்ணி சகஸ்ரநாம அர்ச்சனையை பண்ணி தன்னுடைய கிரகத்திலேயே தியானத்திலே அமர்ந்துண்டு பகவானுடைய தியானத்திலேயே தன்னுடைய தேகத்தை தியாகம் பண்ணி அவதாரத்தை பூர்த்தி பண்ணி தன்னுடைய யாத்திரையை தொடர்றார் கோபாலதாசர்னு கேட்கிறோம். அப்பேற்பட்ட மகனியர் கணேசம் சசம்பூதர் தாச சிரேஷ்டர்களில் விசேஷமான அக்ரஸ்தானத்தில் இருந்தவர், விஜயதாசருடைய பரிபூர்ண அனுகிரகத்திற்கு பாத்திரானவர், பரிமிதமான குருபக்தி, ஹரிவாயு குருகளுடைய பக்தி, விசேஷமான ஞானம், பரம வைராக்கியம், தந்தை தாய்கள் மேல விசேஷமான பக்தி, தன்னுடைய சிஷ்யர்கள் மேல அபரிமிதமான காருண்யத்தை காட்டிய மகனியர் பக்தியை பக்தி ரசத்தை கொட்டக்கூடிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிருதிகளை கொடுத்த மகனியர் அப்பேற்பட்ட கோபாலதாசருடைய ஸ்மரணை, அவருடைய சரித்திரம், அவர் கொடுத்த கிருதிகள், அதனுடைய பாராயணம், அந்த நாம சங்கீர்த்தனம், அந்த கோபாலதாசருடைய தரிசனம், இது எல்லோமே நமக்கு விசேஷமாக ஞானபக்தி வைராக்கியத்தை கொடுக்கக்கூடியது, குரு பக்தியை கொடுக்கக்கூடியது, மாதிருபித்ரு பக்தியை கொடுக்கக்கூடியது, ஹரிவாயு குருடைய அனுகிரகத்திற்கு பாத்திராகும்படி செய்யக்கூடியது, பகவத் தரிசனத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லி என்னுடைய 2 வார்த்தைகளை கோபாலதாச குருவாந்தர் கதை, பரதீரமண முக்கிய பிராணாந்தர் கதை, கோபால விட்டலனுடைய பாதார விந்தங்களிலே சமர்ப்பணம் பண்ணின்றிருக்கோம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.